காமினி காஞ்சனா. இதுல காமினி தான் முதல்ல பிறந்த பெண். அதனால காமினிக்கு முதல்ல கல்யாண பேச்சு நடந்துட்டு இருக்கு. காமினி ஒரு அழகான பெண், ஒரு நல்ல அழகான மாப்பிள்ளையும் அவளுக்கு கிடைக்குது. பம்பாய் மாப்பிள்ளை இன்சூரன்ஸ் கம்பெனியில பெரிய உத்தியோகத்துல இருக்காரு. 1000 ரூபாய்க்கு மேல சம்பளம், ஆளும் பார்க்க அழகா இருக்காங்காட்டி பேச்சுவார்த்தை ஒரு வழியா முடியுது. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை தான், மாப்பிள்ள 30 நாள்ல 10 நாள் மட்டும்தான் வீட்டுல இருப்பாரு, 20 நாள் உத்தியோகத்துக்காக வெளிநாடோ வெளியூரோ போயிருவாரு. அப்படி போகும்போது மனைவியை கூட்டிட்டு போக முடியாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. உடனே அது காமினி சொல்றா, பரவாயில்ல கணவன் கூட 10 நாள் இருந்தாலும் அந்த நினைவுகளை வச்சுட்டு 20 நாள் வாழ்ந்துட முடியும் அப்படின்னு அவ சொல்ல, திருமணம் ஒரு வழியா நடந்து முடிஞ்சிருது. தனக்கு வர போற கணவன் கிட்ட கேட்கறதுக்கு பல கேள்விகள் வச்சிருந்த காஞ்சனா அவளோட அத்தானை சும்மாவா விடுவா? அவர்கிட்ட 1000 கேள்வி கேட்டா. முதல் கேள்வியா, மனுஷங்க இன்சூரன்ஸ் போடுறதுக்கு என்ன அவசியம் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவளோட அத்தான் பிரபாதன் ஒரு அழகான பதில சொன்னான், சேமிக்க தெரியாதவங்க சேமிக்க முடியாதவங்க சேமிப்பை இழந்தவங்க, இவங்க எல்லாத்துக்குமே கை கொடுக்கறது இன்சூரன்ஸ் மட்டும்தான். நீ உயிரோட இருக்கும்போது உன் உடம்ப அடகு வச்சு உன் குழந்தைகளை காப்பாத்துற, ஆனா நீ செத்ததுக்கு அப்புறம் பல மடங்கு நல்லத செஞ்சுட்டு போற அப்படின்னு அவர் சொல்ல, அது சரி நாம செத்து போனதுக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்க எப்படி இருப்பாங்க நாம என்ன பாத்துக்கிட்டா இருக்க போறோம் அப்படின்னு ரொம்ப அலட்சியமா பதில சொல்றா காஞ்சனா. அவளோட இந்த அலட்சியமற்ற பதில கேட்ட பிரதாபனுக்கு ஒரு சலிப்பு ஏற்படுது. சரி நாம என்ன இவளே கல்யாணம் பண்ணிருக்கோம், இவ அக்காவை தானே கல்யாணம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமூச்சு விடுறாரு பிரதாபன். அதுக்கப்புறம் பிரதாபனும் காமினியும் பம்பாய்க்கு புறப்படுறாங்க. காஞ்சனாவுக்கு பொறுப்பு இல்ல அப்படின்னாலும் பாசத்துக்கு அளவு இல்ல. அவங்க ரெண்டு பத்தி வழி அனுப்பும் போது கண்ணீர் அவ கண்ணில இருந்து நிக்கவே இல்ல. புண்ணிய கோடி அவரோட மகளுக்கு நிறைய புத்தி சொல்லி அனுப்புறாரு. பெண்ணா பிறந்தா எங்க பிறந்தாலும் ஒரு நாள் பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு போய் தான் ஆகணும். அப்போ நீ உன் கண்ணிலிருந்து வடிக்கிற இந்த கண்ணீர் தான் எங்களுக்கு நன்றி சொல்வதா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்கள வழி அனுப்பி வைக்கிறாங்க. எல்லாரும் பம்பாய் நகரம் வந்து சேர்றாங்க ரெண்டு பேரும். பம்பாய் நகரம் ரொம்ப பரபரப்பா இருக்கு, ஆனா காமினிக்கு அது சுத்தமா பிடிக்கல. ஏன்னா மனுஷங்கெல்லாம் இவ்வளவு நெருக்கமா போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான பார்வையோட அதை பாக்குறா. கோவையில ரொம்ப இதமான சூழ்நிலை இருக்கும், தமிழ்நாட்டுல இருக்க அழகான கிராமங்கள்லாம் எவ்வளவோ இருக்கிறத அப்பதான் நினைச்சு பாக்குறா காமினி. 10 அடுக்கு மாடியில 100 குடும்பங்கள் இருக்கிற இந்த பம்பாய் நகரம் அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. தினைக்கு பிரதாபன் எடுத்திருந்த வீடு நகரத்துக்கு ரொம்ப தள்ளி ரொம்ப அமைதியான இடமா தான் இருந்தது. கணவனோட வீட்டுக்குள்ள போனப்ப அவளோட மூஞ்சில சுத்தமா மகிழ்ச்சியே இல்ல. அவங்களோட வீட்டை சுத்தி பல பேர் குடியிருக்காங்க. அவங்க எல்லாரும் காமினிக்கு பாக்குறதுக்கு ரவுடி மாரியே தெரியறாங்க. அவங்க வீட்டுல இந்தி பேசுற ஒரு சமையல்காரன் ஒருத்தர் இருக்கான். இந்தி தெரியாத காமினிக்கோ சைகை தான் அங்க பெரிய பாசியாவே இருக்கு. வந்தது வராதமா பிரதாபனுக்கு கம்பெனியில இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அதனால சாயந்தரமே கல்கத்தாக்கு போகணும் அப்படிங்கிற நிலைமை. ஒரு நாள் இரவு கூட இங்க கணவனோட அவ தங்கல. காமினிக்கு ஒரே கவலை, என்னடா பண்ணி தொலைக்கிறது அப்படின்ட்டு. அவ கணவனோட பெட்டி படுக்கையெல்லாம் சரி பண்ணி அவருக்கு கொடுக்க வேலைக்காரனை பார்த்து காமினி ஜாக்கிரதையா பாத்துக்கணும் சொல்லிட்டு போறான் பிரதாபன். அன்னைக்கு முழுக்க காமினிக்கு தூக்கமே இல்ல. பக்கத்து வீட்டுல இருந்த ஒரு தமிழ் பெண் ஒருத்தி காமினியோட வந்து பேசிட்டு இருந்தா ரொம்ப நேரம். அப்ப அவ பேசும்போது, இந்த பம்பாயில நிறைய திருடு நடக்கும், வீடு புகுந்து நிறைய பேர் திருடுவாங்க, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பயமுறுத்தி வச்சிருக்காங்க. காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் காமினியோட மனசு ரொம்ப ஆறுதலா இருக்கு. நல்ல வேலை இன்னைக்கு ராத்திரி எதுவுமே நடக்கல அப்படின்னு பெருமூச்சு விடுறா. 3 நாள் உயிரை கையில புடிச்சிட்டு இருக்கா காமினி. பிரதாபன் அப்புறம்தான் வந்து சேர்றான். பிரதாபன் அங்க வந்து தங்கறதுக்கு அப்புறம் தான் தெரியுது பிரதாபனோட சுயரூபம். ஒவ்வொரு நாளும் அவனோட 4 நண்பர்கள் வராங்க வீட்டுக்கு. அவன் குடிக்கலனாலும் அந்த 4 நண்பர்களும் நல்லா குடிக்கிறாங்க. இவங்க 5 பேத்துக்கும் தண்டத்துக்கு சமைச்சு போட்டுட்டு இருக்கா காமினி. யாருனே தெரியாத இந்த 4 பேத்துக்கு நான் எதுக்கு சமைச்சு போடுறேன்னு தெரியாம மனசுக்குள்ள கோவத்தோட என்னடா பண்ணி தொலைக்கிறதுன்னு அவங்க 5 பேத்துக்கும் சேர்த்து சமைச்சு போட்டுக்கிட்டே நாளை ஓட்டிட்டு இருக்கா காமினி. பகல் முழுக்க இந்த பிரதாபன் வேலைக்கு போயிடுறான். இரவானா அவனோட 4 குடிகார நண்பர்கள் வந்துடுறாங்க. இப்படியே வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. வாழ்க்கை ரொம்ப விரக்தியை தருது காமினிக்கு இந்த கொஞ்ச நாள்லயே. கல்யாணமாய் வெறும் 15 நாள்ல இந்த நிலைமை காமினிக்கு. இதே வேற ஏதாவது ஒரு பெண்ணா இருந்தா இந்நேரம் நடந்திருக்க கதையே வேற. காமினி ஒரு நல்ல பெண் அப்படிங்கறதுக்காக இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அமைதியா இருக்கா. இந்த தமிழ் பெண்கள் கிட்ட இருக்கிற ஒரே நல்ல விஷயம் இதுதான், வீட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் வெளியே தெரியவே தெரியாது. வரப்போற கணவன் கிட்ட நிறைய கேள்வி கேப்பேன்னு சொன்னாலே காஞ்சனா அவளோட கருத்தெல்லாம் உண்மையிலே நியாயமான கருத்து தான் அப்படின்னு அப்பதான் நினைச்சு பாக்குறா காமினி. மாப்பிள்ளை எப்படி பெண்ணை பார்த்து முடிவு செய்யறானோ அதே மாதிரி பெண்ணும் மாப்பிள்ளைய கேள்விகள்லாம் கேட்டு நல்லா அறிஞ்சுதான் முடிவு செய்யணும். அந்த அன்னைக்குன்னு பார்த்து காஞ்சனா கிட்ட இருந்து அழைப்பு வருது. நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கும் போது தமிழ் பெண்கள் என்ன சொல்லுவாங்க, நான் இங்க நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றா காமினி. காஞ்சனாவோட அழைப்புக்கு அப்புறம் தான் காமினிக்கு அப்பதான் ஒரு யோசனை வருது. இந்த 15 நாள் நாம வாழ்ந்த இந்த வேடிக்கையான வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு 10 நாள் கோவையில போய் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். காஞ்சனா கிட்ட சொல்றா காமினி, அப்பாட்ட சொல்லி ரயில் டிக்கெட் எடுத்து எனக்கு அனுப்ப சொல்லுடி, இங்க இவர்கிட்ட கேட்டா இவர் ஏதாவது தப்பா நினைப்பாரு,
நான் கொஞ்ச நாள் அங்க வந்து இருக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல காஞ்சனா உடனே சரி இப்பவே அப்பாட்ட சொல்றேன்னு சொல்லி சொல்றான். மெது மெதுவா இவளும் பிரதாபன் கிட்ட போய் அனுமதியும் வாங்கிடுறான். ரெண்டு நாள்ல டிக்கெட் வந்து சேருது. பிரதாபனே ரயில் ஏத்தி விடுறான் காமினிய. பம்பையில இருந்து சென்னைக்கு எக்ஸ்பிரஸ் மெதுவா தான் வரும், ஆனா அதுல கூடவே விபத்து நடக்கும். ரயிலோட முதலாவது பெட்டியில காமினி உட்கார்ந்து இருக்கா. எதிரே ஒரு தம்பதி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான்கு பேர் உட்கார வேண்டிய இடத்துல மூணு பேரா உட்கார்ந்து வந்துட்டு இருக்காங்க. சென்னைக்கு 200வது மைல் ரயில் வரும்போது மணி 2, நல்ல மழை. குறுக்க ஒரு பாலத்தை வெள்ளம் அடிச்சுட்டு போயிருது. அந்த கிராமவாசிகள் அதை தெரிஞ்சுக்கிறாங்க, ஆனா பக்கத்துல இருக்க ஸ்டேஷன் மாஸ்டருக்கு அது தெரியல. அதனால என்ன நடக்குதுன்னா ரயில் 7 பொட்டியோட தலையில புரண்டு உருண்டு வருது. அதுல காமெடி இருந்த பொட்டியும் ஒண்ணு. அப்படியே உருண்டு அந்த பெட்டி எல்லாம் ஆத்துக்குள்ள போய் விழுகுது.